ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துக்கிறது எம் தமிழ். நம்ம நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் பாலாவும் சூர்யாவும் ரெண்டு பேருமே வந்து திரும்பி ரொம்ப வருஷம் கழித்து இணைய போகிறாங்க, அதுவும் வணங்கான் படம் மூலயமா அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவங்க காம்போவில் பார்த்தீங்கன்னா நந்தா, பிதாமகன் இதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா. சூர்யாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வந்து கொடுத்துச்சு, எஸ்பெஷலி ஆஸ் அன் ஆக்டராக. ஸோ அப்படின் இருக்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க வந்து பண்ண போகிறாங்கன்னு எல்லாருக்குமே ரொம்பவே குஷி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 2D என்டர்டெயின்மெண்ட் நம்ம சூர்யாவே தயாரிக்கிறதாகவும் வந்து சொல்லியிருந்தாப்பில். பட் என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல, யார் கண்ணுப்பட்டுச்சோ தெரியல, ரெண்டு பேரும் சின்ன மனக்கசப்பால் பார்த்திங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. அதாவது என்னென்னா, நம்ம சூர்யா வந்துட்டு பாலா வந்து எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டை விட அதிகமாக செலவு பண்ணுறாரு அப்படின்னும், இல்லை சில சேஞ்சஸ்லாம் வந்து ஸ்கிரிப்டில் இருக்குது அது வந்து சூர்யாவுக்கு பிடிக்கல அப்படின்னும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்தனால கருத்து ஏற்பனால ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அது அதிகாரப்பூர்வமாகவும் சொல்லியிருந்தாங்க, ஒன்று சேரப்போகிறது கிடையாது இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, விரைவில் வேறு ஒரு நடிகரின் மூலியமாக இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்ச ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அருண் விஜயை புக் பண்ணி படத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ முடிச்சே முடிச்சிட்டாங்க. படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலா தான். பாலாவோட சேர்ந்து சுரேஷ் காமாட்சி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய இசையமைப்பாளர் யாருன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான். அண்ட் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சினிமாட்டோகிராஃபர் வந்து குருதேவ். அண்ட் சதீஷ் சூர்யா இவர் தான் எடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டீசர் வந்து இப்போ ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு மிஷ்கின் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. மிஷ்கின் வந்து அப்பப்போ ஒரு ரெண்டு படங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன ரோலில் வருவார். எக்ஸ்டெண்டட் கேமியோ கூட பண்ணுவாப்பில் சமீபத்தில், நம்ம லியோவில் பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் காமெடியாக கூட பண்ணியிருந்தார். இதில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் டீசரில் வந்து சமுத்திரக்கனியும் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக அவருக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவர் நல்ல பர்ஃபார்மர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அருண் விஜய்க்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா ரோஷினி இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு இது பார்த்தோன்னு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாமகன் தாங்க ஞாபகம் வருது. ஏன்னா அந்த கெட்டப்பு, ஏன்னா டைலாக் சுத்தமாக இல்லை அந்த பிதாமகன், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விக்ரம். ஸோ அவருடைய ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எதுவும் பேச மாட்டார், உருமுவார் ஒரு மாதிரி வாய்ஸ் மூலியமாக தான் அது ஏதோ சம்திங் கன்வே பண்ணுவாப்பில் நம்ம அருண் விஜய். ஸோ டெஃபினட்டாக டெடிக்கேட்டடாக அருண் விஜய் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரும் மாசான ஹீரோவாக வந்துட்டுருக்காரு இல்லையா. டீசரில் இது வரைக்கும் எந்த டைலாகும் என்னால் பார்க்க முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். எவன் கையில் கிடச்சாலும் மண்டியில் தூக்கி போட்டு அடிக்கிறதான்ற மாதிரி தான் நம்ம அருண் விஜய் வந்து பண்ணியிருக்காப்பில். அநேகமாக எனக்கு தோணுன மாதிரி உங்களுக்கும் தோணிருக்கலாம், பிதாமகன் நம்ம விக்ரம் கேரக்டர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக அருண் விஜய் வந்து பண்ணியிருப்பார். அண்ட் மோர் ஓவர் ஃபஸ்ட் எவர் காம்போ இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது வந்து நம்மளால் இப்போ கணிக்க முடியாது. ஏன்னா படம் வந்துட்டு ஏப்ரல் மாதம் வரப்போகிறதெல்லாம் கூட சில பேர் சொல்கிறாங்க, சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. எதுவாக இருந்தாலும் படம் வந்திருக்கப்ப தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த காம்போ வந்து வெற்றி அடையுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.